அன்னை ஆதி பராசக்தியை வணங்கி அவளின் அவதாரமாக நமக்கெல்லாம் ஆன்மீக குருவாக விளங்குகின்ற அருள் திரு அம்மா அவர்கள் பாதம் பணிந்து, அம்மாவின் 79வது ஆண்டு பிறந்த நாள் விழாவுக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு நீதி அரசர் பி என் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் மாண்புமிகு எம் தணிகாசலம் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு எஸ் ராஜேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கு இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் செவ்வாடை சக்திகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கப் போகிறேன். அம்மாவினுடைய 79வது ஆண்டு பிறந்த நாள் விழாவிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலும், அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்ததற்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வகையிலும் எல்லோரும் தயவுசெய்து ஒரு நிமிடம் எழுந்து நின்று கரகோஷம் தெரிவிக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு டாக் ஆஃப் த டவுன் என்று சொல்வார்கள், அதாவது ஒரு நிகழ்ச்சி முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாள் அந்த விஷயத்தே பேசப்படுமானால் அதற்கு டாக் ஆஃப் த டவுன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், அது அடிகளார் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்த நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும். இன்னும் கையில் விருதை வாங்கவே இல்லை. அதற்குள்ள தொலைக்காட்சிகளிலும் வாட்ஸ்அப்பிலும் யூடியூப்ல எல்லா சாதனங்களிலும் பார்த்தீர்களானால் பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது விமர்சனம் என்பது ஒன்றை பற்றி நல்லதாகவும் இருக்கும், இல்லாத விஷயங்களை சொல்கின்ற விதமாகவும் இருக்கும். அதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்படக்கூடாது. முதலில் இந்திய குடியரசு நாட்டில், இந்த ஜனநாயக நாட்டில், மத்திய அரசால் அருள் திரு அடிகளார் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டதற்கு எங்கள் இயக்கத்தின் சார்பாகவும், லட்சோப லட்ச செவ்வாடை பக்தர்கள் சார்பாகவும் மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நாள் இந்த விருது வழங்கப்பட்டதற்கு பிறகு நான் வந்து அம்மா கிட்ட கேட்டேன், சரி எல்லாரும் பேசுறது இருக்கட்டும், உங்களுக்கு விருது கிடைச்சதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் பேட்டி காண்பது போல அவங்க கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ரொம்ப எளிமையா அதுக்கு சொன்னாங்க, ஆன்மீக துறையில எனக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்தது எனக்கு மற்ற மகிழ்ச்சி என்று கூறினார்கள். எனக்கு வந்து இந்த பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா இந்த விருதுகளை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கென்று ஆன்மீகத்தில் ஒரு இடத்தை கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று கூறினார்கள். சில பேர் சொன்னாங்க, இதெல்லாம் அம்மாவுக்கு எப்போவோ கொடுத்துருக்கணும். சில பேர் சொன்னாங்க, இன்னும் ஒரு படி மேலே போய் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்ததை வாங்கி கொள்வது தான்
நம்முடைய ஒரு நாகரிகம் சும்மா அதை கொடுத்துருக்கலாம் இதை கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. எனக்கு முன் பேசிய நீதியரசர் அவர்கள் சொன்னது போல கல்கத்தாவிற்கு ஒரு ராமகிருஷ்ணர், வடலூரில் ஒரு வள்ளலார், திருவண்ணாமலையில் ஒரு ரமண மகரிஷி போல ஆன்மீகத்தில் மேல்மருவத்தூரில் ஒரு பங்கார் அடிகளார் என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும். அந்த பேர் எடுத்தாங்க இல்லையா, அந்த பேர் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத கூடவே இருந்த எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒருத்தர் கேட்கிறாரு டிவியில், நம்ம பாரதிய ஜனதா தலைவர் அவங்களை வந்து தமிழிசை திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பேட்டி காணும் அவர்களிடம் எதை சாதிச்சுட்டாருன்னு அடிக்கலாரு அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தீங்க, இன்னும் இவன் கூட்டு பட்டத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. பேச்சுரிமை இருக்கிறது நாட்டில், எழுத்துரிமை இருக்கிறது, இன்றைய காலகட்டத்தில் தொலைக்காட்சி உரிமையும் இருக்கிறது, தொலை சாதனங்கள் உரிமையும் இருக்கிறது, அதுக்காக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த அம்மா நல்லா சொன்னாங்க, நீ என்கிட்ட கேட்டுட்ட மேல்மருவத்தூருக்கு போ, அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண் சக்திகளிடம் மகளிரிடம் இந்த கேள்வியை போய் கேளு அப்படின்னு சொன்னாங்க. அதுமே அந்த அம்மா பதில் சொன்னாங்க. உடனே அந்த அம்மா இன்னும் அடிகளா இருக்கு சப்பகட்டு கட்டுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கும் ஒரு மறுப்பு போட்டிருந்தாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அடுத்தது எனக்கெல்லாம் ஒரு ஆர்வம் என்னென்னா, இந்த பட்டம் பத்மஸ்ரீ பட்டம் அறிவித்தவுடன் அடிகளார் வந்து பத்மஸ்ரீ பட்டத்தை துச்சமாக மதித்ததாக பொய்யான தகவல்களை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டாங்க. அடுத்தது ஒரு தொலைக்காட்சி என்றைக்கோ நடந்த கதையை கதைக்குள் கதை என்று ஒரு கதையை விட்டாங்க. 50 வருடங்களாக இந்த அடிகளார் என்ன செய்கிறார் தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தில், அவருக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் போகுது, அவர் எப்படி 50 வருஷமாக ஆன்மீகத்தில் நிலைத்து நிற்கிறார் என்பதையெல்லாம் ஆராயலாம் ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க மத்திய அரசு. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும், சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க. அந்த பத்மஸ்ரீ பட்டம் என்பது ஒரு அங்கீகாரம் இந்த நாட்டில் குடிமகனாக பிறந்த ஒருவருக்கு கிடைக்கின்ற, கோடிக்கணக்கான மக்கள்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் என்ற ஒரு பட்டம். அதனால் ஆன்மீகத்தில் 50 வருடங்களாக அவரோடு பயணித்தவர்களுக்கு தான் அவர் என்ன கஷ்டப்பட்டாரு, என்ன சாதிச்சாரு, அப்படி எப்படி ஆன்மீகத்தை வளர்த்தாரு என்பதெல்லாம் இந்த பழைய பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவர் ஆரம்ப காலத்தில் அவரோடு இருந்தவங்க அவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. சமீபத்தில் தான் திரு முனிரத்னம் என்பவர்கள் ஆரம்ப காலத்தில் அம்மா அருள்வாக்கு சொன்னப்போ கூட இருந்தவர், அவர் இப்போ சமீபத்தில் இயற்கை எழுதினார். அவர் இதற்கு முன் மறைந்த புலவர் சொக்கலிங்கம் அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் பேட்டி கொடுத்த திரு ஜோசப், அவர் கிறிஸ்டியனு ஆனாலும் நம்ம மேலே ஒரு பற்று உள்ளவர். அடுத்தது நம்மிடையே இருக்கும் ஆசிரியர் சுந்தரேசன், தள்ளாத வயதிலும் தடி ஊன்றி கொண்டு வருகின்றாரே நம்மளுடைய ஓணம்பாக்கம் சுப்பராய மௌலியார் அவர்கள், ஏகேவி அவர்கள், மாரிமுத்து அவர்கள், இவர்களை எல்லாம் கேட்டால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை சொல்வார்கள். நாங்கள்தான் ஆரம்ப காலத்தில் 1983க்கு முன்ன எனக்கு வந்து நான் கோயிலுக்கு வருவேன், சாமி கும்பிடுவேன், ஒரு இடத்துல வெள்ளிக்கிழமையானா ஒரு இடத்துல அப்போல்லாம் மணல் பரப்பாக இருக்கும், அங்கே உட்காந்து நிற்போம், இவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்தாங்கன்னா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போவோம், அந்த அளவுக்கு தான் என்னுடைய பக்தி இருந்தது. ஆனால் 1983க்கு அப்புறம்
அம்மா மகளிர் அறநிலையில் என்னை செயலாளராக போட்ட பிறகுதான் நான் இந்த இயக்கத்திலேயே நான் ஈடுபட்டேன். அதுக்கு முன்னெல்லாம் வீட்டில் இரவில் பார்த்தீங்கன்னா இரவு தனியோடு வந்து நிற்பாங்க, ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க, அதுவும் ஈர துணியாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பதில் என்னன்னா, வேற இந்த திரு பத்மநாப ரெட்டியார் என்பவர் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவரை பேட்டி காண்றாங்க, அவர் சொல்கிறார், அதாவது நான் எப்போ டைம் கிடைக்குதோ ஸ்கூலுக்கும் போய் வருவாங்க ஆசிரியராக பணியாற்றும் போது, அப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வருகின்ற நாலு பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பத்து பேர் வர்றாங்கன்னா அப்பவும் போய் கிணத்துல இறங்கி இங்கே பக்கத்தில் இருக்கிற கிணத்துல இறங்கி தலை மூழ்கிட்டு ஈர துணியோடு உட்காந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் கூட அருள்வாக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பக்தர்களை சேர்ப்பதற்கு அவங்க எவ்வளவு உடல் உழைப்பு ஆன்ம உழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது இந்த பழைய பக்தர்கள் சொல்வதை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு திரு ஜோசப் அவர்கள் ஒரு நம்ம பக்தர் செவ்வாடை பக்தர் போய் இந்த 75வது பிறந்த நாள் விழாவுக்காக பழைய பக்தர்களெல்லாம் போய் பேட்டி காண்றாங்க. அப்போ அவர் சொன்னது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ நடந்திருக்குதா. அதாவது ஒரு நாள் அருவாக்கு அம்மா சொல்லிக்கினே இருந்தாங்களாம், அப்போ ஜோசப் என்பவரை கூப்பிட்டு அம்மா சொல்லித்தான், ஏய் மகனே நான் சொல்கிறதெல்லாம் ஒரு அட்டையில் பேரை எழுதி இந்த கோயிலை சுற்றி வைடா அப்படின்னு சொல்லித்தான். என்ன சொன்னாங்க தெரியுமா, என் அருவாக்கை எழுதி வைடா அல்லது நான் சொல்கிற வார்த்தைகளை எழுதி வைடான்னு சொல்லலை, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தொழில்நுட்ப கல்லூரி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பாலிடெக்னிக் கல்லூரின்னு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற 17 கல்வி நிறுவனங்களின் பெயரையும் எழுதி அம்மா நீங்கள் அந்த அந்த காலகட்டத்துக்கு போய் பாருங்கள். அதாவது ஒரு சின்ன குடிசை, அதில் ஒரு சுயம்பு, அம்மா வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க, ஒரு மணல் பரப்பு சுற்றி, இங்கெல்லாம் ஒரே எங்களுடைய நலந்தான், ஒரே தென்னந்தோப்பு வேர்க்கடலை இதெல்லாம் நாங்கள் போடுவோம், அந்த இடத்துல ஒரு கருவறை உள்ள இடம் மட்டும் அந்த கோயில் இருந்தது. அப்போ அந்த விஷயங்களை, அதாவது 1974 அந்த நேரத்தில் பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எழுதி வைடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா சொன்னார், இதில் ஒன்றே ஒன்று நடக்கலை, ஆதிபராசக்தி பல்கலைக்கழகம் என்று மட்டும்தான் வரவில்லை, அம்மா சொன்ன அனைத்து கல்வி நிறுவனங்களும் வந்துவிட்டது என்று அம்மா அந்த ஜோசபையா அவர்கள் சொன்னார்கள். அதுபோல் பின்னால் நீ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசியாக நமக்கு எடுத்து சொல்லி ஆன்மீகத்தை எவ்வளவு எளிமைப்படுத்தி, முக்கியமாக அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த பொம்பளைகளே இந்த ஆன்மீக இயக்கத்தில் ஈடுபடலைன்னா இது வளர்ந்தே இருக்காது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கு உள்ள இதை கோயிலை சுற்றி நாம் பார்க்குறோம் எவ்வளவு வளர்ந்துருக்கிறது, என்ன சாதிச்சுட்டாருன்னு கேட்டாங்களே, 1970 இருந்த இந்த மேல்மருவத்தூரையும் இப்பொழுது 2019 இருக்கும் மேல்மருவத்தூரையும் நினைத்து பார்த்தாலே சுற்றுவட்ட கிராமங்கள் முதற்கொண்டு வெளிநாடுகள் வரைக்கும் இந்த இயக்கம் எப்படி பரவி இருக்குது என்று பார்க்கும்போது அவர் என்ன சாதித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் பார்க்கலாம், மெட்ராஸ் படம் வந்து பழைய படத்தை பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய தோற்றம் எப்படி இருக்கும், இன்னைக்கு சென்னையினுடைய தோற்றத்தை பார்த்தா எப்படி வித்தியாசம் இருக்குமோ, அதுபோல மேல்மருவத்தூரில் 70 இருந்த தோற்றத்தையும் இப்பொழுது 2019 இருக்கும் தோற்றத்தையும் அதில் மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தையும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மாணவர்கள்
பட்டதாரிகளாக இருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். சமீபத்தில் கூட பழைய மாணவர்களை வச்சு ஒரு விழாவை நடத்தினாங்க. அவங்களாமே நல்ல பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க. இப்படி கல்வியில் வருங்காலத்துக்கு மனிதனுக்கு கல்வி மட்டும்தான் பயன்படும் என்பதை உணர்ந்து இன்றைக்கும் எல்லா பக்தரும் சொல்லுவாங்க, அம்மா ராஜகோபுரம் கட்டுங்கம்மான்ட்டு. ஆனால் அதெல்லாம் வேணாம். மக்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான அந்த கல்வியை கொடுத்தாலே மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடும் என்று உணர்ந்து ஆரம்பித்ததே கல்வி நிலையங்கள் தான். ஆகியனால இந்த இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் வந்து 1968-69 வரை கூட சாதாரணமாக 68 திரு எங்களுக்கு திருமணம் ஆகிறது, திருமணமாகி 50 ஆண்டுகள் ஆகிறது. 1968-69 கூட சாதாரண ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு மனிதன் அதற்கு பிறகு 50 ஆண்டுகள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு ஆன்மீகத்தையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய இத்தகைய சாதனையாளருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தது தகும் என்று கூறி அவருக்கு எங்களுடைய வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி.